Hi friends, assalamu alaikum. Welcome to Hazira's kitchen. Naam innikku or crispy and tasty ana potato egg cutlet da eppadi pannalam nu paaka porom. Rombave tasty ana recipe friends. And then and the crispy um and the egg oda seithu saapidumbodhu avlo tasty a irukum. Idu pandradhu rombave sulabamaanadhu da. Paathina theriyum veli evlo crunchy aavum ullaga evlo soft aavum irukum theriyum. Ippa na cut panni kaamikiren paarenga. இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ எக் கட்லெட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குக்கரில் 3 to 4 விசில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பிறகு இதை இப்போ நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் உப்பு. நெக்ஸ்ட்டு இதோட நான் மிளகு சீரக பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகு 1/2 டீஸ்பூன் சீரக 1/2 டீஸ்பூன்ற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. இப்போது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கனால காரம் அதிகமாயிரும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேருங்க, போதுமானது. இப்போது இங்கே நான் 2 எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை கட் பண்ணி எடுத்த பிறகு இன்னும் ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இதோட லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் க்ரன்ச்சினஸ்க்கு கொஞ்சம் பிரெட் க்ரம் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சம் பிரெட் க்ரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு மிக்சரை நல்லா உருண்டையாக பெரிய பால் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் கையில் இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை இது சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணணும். முட்டை வந்து வெளியே தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையில் இப்போ இது நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி எடுக்கணும். டிப் பண்ணி எடுத்த பிறகு தேர்டு வந்து இந்த பிரெட் க்ரம்மில் இந்த மாதிரி பரட்டி விடணும். அவ்வளோதாங்க நம்மளோட பொட்டேட்டோ எக் கட்லெட் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோ எக் கட்லெட்டுக்கு உண்டான இதை வந்து இதே மாதிரி ப்ராசஸ்லேயே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பொட்டேட்டோ எக் கட்லெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் இதை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறது தாங்க வேலை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்தில் இது அழகாக வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்துடுங்க. ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ எக் கட்லெட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ எக் கட்லெட் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.